அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 2 42 வாசித்து பாருங்க. ஒரு கப்பலுக்கு 4 நங்கூரம் போல, ஆக நமக்கு திருச்சபைக்கு 4 நங்கூரம் இருக்கு. என்னது வாசிங்க? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். அங்க பாருங்க, 4 நங்கூரம் பாருங்க. அப்போஸ்தலரின் உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிற்குதல், ஜபம் பண்ணுதல், இந்த 4 தாங்க நம்ம விசுவாச கப்பலுக்கு நங்கூரம். ஒரு கப்பல் புயல் காற்றில அசைந்து விடாதபடி காப்பாற்றக்கூடியது இந்த நங்கூரம் தான். அதை கடலுக்கு அடியில் விட்டு அசையாதபடி நிறுத்துவாங்க. அப்போ நமது வாழ்க்கையாகி விசுவாச கப்பலுக்கு நங்கூரமே இந்த போதனைகள் தான். இந்த உபதேசத்துல நீங்கள் நம்பி உறுதியா இருந்தா என்ன நடக்கும்? அதான் 1 கொரிந்தியர் 15:42-44 வரலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்க நமக்கு என்ன நடக்கும்? அற்புதமான வார்த்தைங்க அது. அழிவுள்ளது அழியாததாய் மாறும், கனவீனம் உள்ளது கனமுள்ளதாய் மாறும், பலவீனம் உள்ளது பலமுள்ளதாய் மாறும், ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாறும். ஆகவே இப்படிப்பட்ட மகிமையான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறபடினால் இவைகளிலே இந்த போதனைகளிலே நீங்கள் உறுதிப்பட்டவா இருங்க, அசையாதீங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இப்படிப்பட்ட நங்குரம்போடு இருக்கிற சத்திய வசனத்துல உபதேசத்துல தெளிவாயிருங்கள், அதுல உறுதியாயிருங்க. அப்படிப்பட்ட அழைக்கத்தான் இயேசு வருகிறார். அப்ப ஒரு திருச்சபை நோக்கமே இந்த போதனைகள் தெளிவா இருக்கணுங்க. அதுல தெளிவாயிருப்பதே திருச்சபையின் லக்கா இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. அந்த சபையை எந்த சக்தியும் அசைக்காது. கர்த்தர் சொல்றார், சத்தியத்தில் உறுதியா இருக்கிற, உபதேசத்தில் உறுதியா இருக்கிற உங்களை எந்த சக்தியும் அசைக்கவே முடியாது. ஆக நஷ்டமோ பலகீனமோ வியாதியோ மனுஷரோ போராட்டமோ சாத்தானோ எதுவும் சரி, சத்தியத்தில் உபதேசத்தில் உறுதியா இருக்கிற உங்களை எந்த சக்தியும் அசைக்காது. அசைக்க தேவன் விடவே மாட்டார். அவர் உங்களுக்கு அனுகூலமா இருப்பார், உங்களை கடைசி வரை நடத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்காக உபதேசத்துக்காக வாழ்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார், உங்க தலையை உயர்த்துவார். இன்னும் நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்த அவர்களுக்கும் பாக தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.